யூகஸ்லெஸ் டயட்டில் நான் 1 வீக் இருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய விஷயத்த நான் அவ்வளோ கிளியராக சொல்லலை, கொஞ்சம் வேகாக தான் சொல்லியிருந்தேன். இன்டென்ஷனாக தான் பண்ணாத, யாரும் அதை பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த வீடியோவில் கொஞ்சம் விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த புக்கோட ரிவ்யூ வந்து இப்போ நான் பண்ண போகிறதில்ல. ஒரு 1 மந்த் இந்த டயட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ போடலான்ட்ருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் இதை பற்றினா நாலேஜ் ஆல்ரெடி இருக்கவங்க இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணால் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளான் மாதிரி இருக்குது. அதை நான் எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆனாலும் பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக்கான டயட்டை பார்ப்போம். டயட்ன்றத விட இது கொஞ்சம் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எல்லா டயட்டுமே ஒரு ஃபேட் டயட் தான். அப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வாழ்வியலை மாற்றத வரைக்கும் கம்ப்ளீட்டான ரிசல்ட் நமக்கு எப்பயுமே கிடைக்காது. நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் இருக்கணும். ஸோ இந்த டயட்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் 6 நாள் டயட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, உடம்பில் இருக்க எல்லா நோய்க்கும் காரணம் ஏதோ ஒரு வகையான கான்ஸ்டிபேஷன் தான் அப்படின்னு. கழிவுகளின் தேக்கமே நோய். அது எந்த இடத்துல தேங்குதோ அது அதுக்குண்டான ஒரு நோயாக வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சளி அப்படின்ற கழிவு தான் ரொம்ப அதிகம். சளின்றது மூக்கில் வர்றது மட்டும் இல்லை, நாட்பட உடம்பில் நம்ம சாப்பிட்டுட்டு முழுசாக டைஜஸ்ட் ஆகாமல் கழிவுகள் வெளியே வர முடியாமல் உள்ளே தேங்கிட்டு இருக்கிற கழிவு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது அப்புறம் அசிமிலேஷன், எலிமினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். என்னதான் நீங்கள் சாப்பிட்டாலும் உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கழிவுகள் வெளியேற வெளியேற அது எலிமினேட் ஆக ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தீந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்ஸ் இதில் இருக்கிறது. என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த ரெண்டு மட்டும்தான். இதை குக் பண்ணாமல் சாப்பிட்ணும். ஒரு சில விஷயங்களை பாயில் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதை மட்டும் வேணால் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது வந்து ஒவ்வொருத்தரோட உடம்பும் எந்த லெவலில் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போவும் உடம்புலேருந்து எலிமினேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது என்னோடய டெய்லி லைஃப்பை ஒன்றும் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நானும் சிஸ்டம் முன்னாடியே தான் இருக்கேன். வெயில நடக்க வேண்டியது விஷயங்கள்லாம் இருக்குது. ட்ராவல் பண்ணுற எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு எந்த வகையிலும் என்னோடய டெய்லி லைஃப்க்கு இது டிஸ்டர்பன்ஸாக இல்லை. கொஞ்சம் இன்னும் ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. இந்த புக்கில் இவர் சொல்லியிருக்க விஷயங்கள் என்ன, சாப்பிடாமல் உங்களுக்கு உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்னு பார்க்கணும். உங்களால் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியலன்னா எவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பு டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாப்பிடாமல் இருக்கும்போது அப்படியே மயக்க வர மாதிரிலாம் இருக்கும். ஒரு டிசினஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் லைட்டாக அப்படியே ஹாஃப் கூட போதும் புழிஞ்சு நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் கலக்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ரிலீஃபாக இருக்கும். எனக்கு இது ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. ஒரு 4 நாள் 5 நாள். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு 24 hours ஃபாஸ்டிங் அப்படின்றலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நான் ஒருவேளை மீல் கூட சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது. இப்போ 24 மணி நேரமும் சாப்பிடலனா கூட எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமாகவே இல்லை. ஜாலியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஃபஸ்ட்டு எப்போ எனக்கு ஃபீல் இருக்கோ அப்போ மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக இதில் ஒரு ரொம்ப ஒரு ஹோலி கிரைல் மாதிரி ஒரு விஷயம்னா தேங்காய். நல்ல ஒரு இளம் தேங்காயாக பார்த்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த தேங்காய்ன்றது ரொம்ப இந்த டயட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை சாப்பிடும்போதே நமக்கு ரொம்ப பசி இருந்தாலும் அது நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. முன்னாடிலாம் எனக்கு பசிச்சு நான் ஒரு 1 hour 45 minutes மேக்ஸிமம் 1 hour நான் சாப்பிடாமல் இருந்தேன்னா அவ்வளோதான். அந்த அப்படியே வாயெல்லாம் புண்ணாயிடும், வயிறெல்லாம் எரிச்சலாகிடும். அந்த வாய் புண்ணெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆகும். இதுக்காகவே நான் ஃபுட்டெல்லாம் எப்பயுமே ஸ்டாக் பண்ணியே வச்சுருப்பேன். எப்பயுமே நைட்டு கூட ஏதாவது சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஏதாவது சம்திங், பிஸ்கட்டோ நூடுல்ஸோ இல்லை வாழைப்பழம் சம்திங் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போயும் எனக்கு வாய்ப்புன்னு இருக்குது. ஆனால் இது வந்து இது ஒரு வேறு மாதிரி விஷயம். இது ஒன்றும் என்ன எஃபெக்ட்லாம் பண்ணலை. உடம்புல இப்போ எனக்கு எலிமினேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இதுவும் இருக்குது, அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டயட் இது எதை சாப்பிடுங்க அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்குது, அது எப்பயுமே மாறாது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி சாப்பிடவே கூடாது. பசி அப்படின்னு என்னென்னு நிறையா பேருக்கு தெரியாது. எனக்குமே வந்துட்டு பசி அப்படின்னா அதோட கரெக்டான அந்த கோர் எப்போ தெரிஞ்சுதுன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறமா தான் தெரிஞ்சுது.
அதுக்கப்புறமா தான் பசி தாகம் அந்த மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு வரும்போது அந்த செகண்டே ஃபீல் பண்ண முடிஞ்சது. பாடி நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே அது வரைக்கும் தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி டைமுக்கே இருந்தால் அந்த டைம் ஆனால் சாப்பிட்றது, இல்லை வீட்டில் சொன்னாங்கன்னு சாப்பிட்றது, இல்லைன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுக்காக சாப்பிட்றது, பிஸ்கெட்டு கேக்கு அது இதுன்ற மாதிரியான விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனால் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போது யாரோ ஒருத்தர் சொன்னால் கடுப்பாக இருக்கும், அது ஏன் சாப்பிட எனக்கு பிடிச்சது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் லக்கிலி நான் யாருமே சொல்லாமல் நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு நான் ஜென்ரலாக முன்னாடி ஸ்கூலில் ஒரு 9th 10th அந்த மாதிரி டைம்லலாம் நல்லா கண்ட விஷயங்கள் சாப்பிட்றது, பிஸ்கட் கேக்கு அது இதுன்னு எதெல்லாம் நல்லா கவரில் புதுசு புதுசாக பிராண்டில் வருதோ எல்லாத்தையும் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி ஜங்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஃபுட்டு அதை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அந்த உடம்புல இருக்க ஃபீல் செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதோட ஃபீல் செம்மையாக இருந்தது, ஜங்க்குன்றதை சுத்தமாக தொடாமல். பட் ஆனால் அதுக்காக 100%லாம் அவாய்ட் பண்ணல. எப்போனா ஒரு ரிவார்ட், ஒரு சில டைம் நமக்கு ஒரு கிரேவிங் வரும் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 3 நாள் கொடுத்துடுவார், ஒரு 4 நாள் கொடுத்துடுவார். ஈவினிங்கில் சாப்பிட்றது, ஏதோ ஒரு வேளை மட்டும் அந்த மாதிரி பிடிச்சதுங்களை சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணிட்டேன். ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணும்னா எதை சாப்பிட்டா என்ன எல்லாமே கேலரி தான், அப்புறம் அதில் என்ன இருக்குது வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனிஸோட இதுங்களை பார்க்கும்போது நேச்சுரல் அது இதுன்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாலும் 100% சேஃப் அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஸோ நான் அந்த சயின்ஸு டேட்டா அங்கே போக விரும்பல. ஏன்னா நானும் அதில் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தவன் தான். சிம்பிளான ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயங்களை எதாவது ஜங்கோ இல்லை பேக்கேஜ்ட் ஃபுட் அதை எல்லாத்தையும் ஒரு நாள் சாப்பிடுங்க ஃபுல்லாக, எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். கொஞ்சம் நேச்சுரலான விஷயங்களை சாப்பிடுங்க, அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நாள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அதிலேயே எது கரெக்டான ஃபுட்டு எது தப்பான ஃபுட் அப்படின்றது தெரிஞ்சிடும். சிம்பிளாக ஒரு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேக்கேஜில் அடைக்கப்பட்ட எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது, வெளியில் கடையிலெல்லாம் சாப்பிடக்கூடாது. பொதுவான அந்த கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் செய்கிறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது தப்பு அப்படின்றது உங்களுக்கு தோணும், அது என்னவா வேணால் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுங்களை பண்ணிவிட்டு பசி எடுக்கும்போது சாப்பிட்டாலே முக்கால்வாசி விஷயம் சார்ட்டட் அவுட். இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் இதில் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா தூக்கம் நல்லா சூப்பராக வரும், வரக்கூடிய ஸ்லீப் நல்ல ஒரு மாதிரி டீப் ஸ்லீப்பாக இருக்குது, ஷார்ட்டான ஸ்லீப்பாக இருந்தாலுமே போதும் அப்படின்ற மாதிரி நல்லா ரொம்ப நேரம் தூங்கணுன்னாலும் அதுவும் நடக்குது. முக்கியமாக ஒரு பதட்டம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்கிறதில்ல, மைண்டு கொஞ்சம் நல்லா காமாகவே இருக்குது. எப்பயுமே உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுது. எப்பயுமே ஒரு ஜிம் ஒர்க் அவுட் இல்லை கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக குளிச்சுட்டு வந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லைட்டாக சூப்பராக ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இதில் நார்மலாகவே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஓரளவு புரியுது, நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இந்த புக் எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் டேக்கு ஒரு ருட்டீன் மாதிரி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணால் அது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு லீவ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் இருந்ததுன்னா அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சுன்னா சூப்பர், இல்லை வீட்டிலே தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் இருக்க மாதிரி டைமில் அதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாமா என்ன அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல காலையில் எந்திரிக்கிறது, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும், பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பல் விளக்கணும், கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும், சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் குளிக்கணும், கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல். காலையில் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடியது ஒரு வேளை ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கலாம், லைட்டான பொருள் சமைக்காததாக லைட்டானதாக எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரிங்க்காக இருந்தால் சூப்பர், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையான நேச்சுரல் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர். அப்புறம் உங்களுக்கு எப்படினாவது தாகமாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் தண்ணி குடிங்க. தண்ணி குடனே கடை கடை கடைன்னு குடிச்சிட வேணாம், வாயில் வச்சுருந்து கொஞ்சம் சலைவெல்லாம் மிக்ஸ் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இது ஒரு நல்ல டெக்னிக். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணலனாலும் ஒரு சிப்ஸே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சிப்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு லைட்டாக வாயிலே வச்சுருந்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும், நிறையா சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஃபீல் ஆகும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இன்னும் வேணும் வேணும் அப்படின்லாம் தோணாது, நல்லா ரசித்து ருசித்து ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஓகே, காலையில் சாப்பிட்டாச்சு, ஒரு ஜூஸ் சம்திங் ஏதாவது லைட்டானது, மேபி ஒரு 10-11 மணிக்கு அந்த மாதிரி எதுவும் பசிச்சிருக்கலாம். அப்புறம் நடுவில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கீங்க. மத்தியானம் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது அப்படின்னா அப்போது தேங்காய் சாப்பிட்லாம், தேங்காய் துருவி அவல் சேர்த்து அந்த மாதிரி கூட வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதில் எல்லா வகையான காய்கறிகளுமே சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதுங்களை சேர்த்துக்கோங்க. இப்போ ரேடிஷ் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த புக்கில் கூட சொல்லியிருக்கோம், ஆனால் நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை, ஏன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போடுங்க, எது பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் நல்லா சின்னதாக துருவிக்கோங்க, கேரட் துருவுறதுக்கு ஒன்று இருக்கும்ல, எவ்வளோ சின்னதாக துருவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கடிக்கும்போது அதை சாப்பிட முடியாது, வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், அட ஏன்ப்பா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே அவ்வளோ கிளியராக உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இந்த மத்தியானம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா உங்களுக்கு வயிறு கும்னு இருக்காது, ஒரு ப்ளோடடான ஃபீல் எல்லாம் இருக்காது, எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணதுனால வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணலாம், இது பத்துமா இது ஓகேவா ஐயோ இதெல்லாம் வேலைக்காகுமா ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும், மென்டலாக அதெல்லாம் வந்து போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது சொல்லி மைண்டை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்னா டயர்டாக இருக்காது, மனசு வேணால் கொஞ்சம் அலரும், அந்த ஒரு பதட்டம் இருக்கலாம். மற்றபடி பகலில் மேபி நீங்கள் இது வரைக்கும் தூங்கியிருந்தீங்கன்னா தூக்கலாம் வர்றது, செம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வேளை பசிக்குது அப்படின்னா ஒரு 7-7.5 சாப்பிட்ருங்க, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா வாழைப்பழம், ஏதாவது ஒரு நாட்டு வாழைப்பழம், என்ன வெரைட்டியாக வேணால் இருக்கட்டும் நாட்டு வாழைப்பழமாக சாப்பிடுங்க. கூட ஏதாவது ஃப்ரூட், உங்களுக்கு என்ன ஃப்ரூட்டு பிடிக்குதோ அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 7.5 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணி அந்த மாதிரி டைம்குள்ளேயே படுத்துருங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே மேபி உங்களுக்கு தூக்கம் வராது. மொதல் நாள் இவ்வளோ நாளாக பயங்கரமாக சாப்பிட்டு படுத்துட்டு இருந்துருப்பீங்க. நானே முன்னாடியெல்லாம் நைட் டைம்னால் செம்ம ஹெவியாக சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்டு படுத்த தான் தூக்கம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு. ஆனால் இப்போது இந்த நேச்சுரலான இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் நீங்கள் இருக்கும்போது கம்மியாக சாப்பிட்டாலே போதும். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டே உங்களுக்கு தூக்கம் வராது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஒருவேளை தூக்கம் வந்துடுச்சுன்னா சூப்பர், எனக்கெல்லாம் தூக்கம் வரலை, தூக்கம் வராது, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 2-3 மணிக்கு தான் தூக்கம் வருது, படுத்துகிட்டே இருந்தாலும் தூக்கமே வரல அப்படின்னாலும் லேட்டாக தூங்கி ஒரு 2-3 மணிக்கு தான் தூங்குறீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் உங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி 2 மணி நேரம் தான் தூங்கணும், 3 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னா அடுத்த நாள் போயிட்டு அங்கே கண்ணை கசக்கி கண் எரிச்சலில் அந்த மாதிரியான ஃபீலிங்லாம் இருக்காது இன்றைக்கி. ஸோ ஒரு நாள் முடிஞ்சது. செகண்ட் டே இன்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான், காலையில் எழுந்திரிச்சோடனையும் சேம் ரொட்டீன், ஆனால் இப்போ கொஞ்சம் வேறு வேறு ஃப்ரூட்ஸ் வேறு வேறு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வெஜிடபிள்ஸ் நிறைய எடுங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வேணாம், அர்னால்ட் டைரக்ட் சொல்லியிருப்பார் அந்த புக்கில், பிகினிங்கில் இது உள்ளே வர்றவங்க கொஞ்சம் டாக்ஸிசிட்டி எல்லாம் உடம்புல இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத விட வெஜிடபிள்ஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுங்களை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுங்களை நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்காய் நாட்டு சர்க்கரை போட்டு அவல் போட்டு கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதுங்கள்லாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரமாக வேணும்னா அதுங்க கூட மிளகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஒரு புளிப்பு அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா மாங்காய் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் கூட நல்லா குட்டி குட்டியாக வெட்டணும் எல்லாத்தையுமே. ஸோ ஸ்க்ரேப் பண்ணிவிடுங்க, அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் அது லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். இல்லை யூடியூப்பில் தென்றல்னு ஒருத்தர் இருப்பார், தென்றல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும், அவர் இதை சர்ச் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் அவர் கொடுத்துருக்காரு, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அவ்வளோவா நிறையா வெரைட்டி தேவைப்படல, நான் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணேன். நான் முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரலான இதில் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு நான் ரெகுலராகவே சாப்பிட்ற இதுங்களே எனக்கு போதுமானதாக இருந்தது. கிழங்குகள் அப்புறம் அந்த சுண்டல் சாப்பிட்றது
அப்புறம் சமைக்காமையே ரொம்ப வேலை இல்லாமல் என்னென்ன சிம்பிளாக இருக்குமோ அதெல்லாம் எனக்கு ஓரளவு ஆல்ரெடி தெரியும். எது இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ அந்த சீசனுக்கு எது இதெல்லாம் வருது, அதுங்களாம் எப்படி எப்படி சாப்பிட்டுக்க முடியும், நமக்கு எது பிடிச்சதாக இருக்குது, எது முக்கியமாக வேலை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுவும் ஆயிலெலாம் சேர்த்துருக்கக்கூடாது, வறுக்கக்கூடாது, பொறிக்கக்கூடாது, எந்த சமையலுமே பண்ணியிருக்கக்கூடாது, எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். முறுக்கு, மிச்சர் இதெல்லாம் சாப்பிட்லாமா, இதெல்லாம் நம்ம நாட்டு உணவுகள் தானே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. முறுக்கு, மிச்சர் அது எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான். முறுக்கு மிச்சர்ன்றது நல்லது, பீட்ஸா பர்கர்ன்றது கெட்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர்லேயே முறுக்கு மிச்சர் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லப்போனால் அந்த காலத்தில் கம்பேர் பண்ணும்போது அதுவே ஜங்க் ஃபுட்டு தான். ஒரு ஏன்னா எல்லாம் அவங்க சாப்பிட்டதே தீபாவளி பொங்கல் அப்போ தான் பார்த்துருக்காங்க, அப்போ தான் சாப்பிடுவாங்க. மற்ற டைம்லாம் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை யாருமே. வெள்ள சாப்பாடே அவங்க ரொம்ப அரிதாக தான் சாப்பிட்டாங்க, அரிதனிலும் அரிது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர் விஷயமா இருக்குன்றக்கு நம்ம ஊர் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாதீங்க. எதுனாலும் இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதுங்களே மாறி மாறி வேறு வேறு காம்பினேஷனும் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பிடிக்குமோ, கொஞ்சம் வெரைட்டிஸாக நெட்லேயும் சர்ச் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான டயட் இதுதான். நானும் ஒரு சில டயட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பாடி பில்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், மசில் பில்டிங் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போதெல்லாம் 10-12 முட்டையெல்லாம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது தவிர எக்கச்சக்கமான விஷயங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் பேசிக்னு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப 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 ஈஸி. சொல்லப்போனால் வேர்ல்டுலேயே தான் இருக்கிறதுலே வேலை கம்மியான ஒரு உணவு முறை. இதை விட பேசிக்காக எதுவுமே இல்லை. மேபி நம்மளே ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு ஜங்கிளில் இருந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த புக்கிலேருந்து ஒரு சில பேஜஸ் மெனுவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். சும்மா பேசிக்கான விஷயங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை பார்த்து அப்படியே கொஞ்சம் நீங்களே ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த காம்பினேஷன் வச்சு. உங்களுக்கு இன்னும் நிறையா ரெசிபிஸ் வேணும், இந்த புக்கை வாங்கி பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 100க்கு மேலே ரெசிபிஸ் இருக்குது. அதை தவிரவும் ஒரு காய்கறி கடைக்கு போனாலே அங்கேருந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து போட்டாலே வேலை முடிஞ்சுது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் ரொம்பலாம் அதிகமாக சாப்பிட வேண்டிய தேவையே இருக்காது. மீறி போனால் ஒரு வெள்ளரிக்காய் இல்லை ஒரு அரை கேரட் இல்லை ஒரு தேங்காய் ஒரு 2-3 துண்டு அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் செம்மையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முதல் நாள் தூக்கம் வரலன்னா இந்த 2வது நாள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஒரு 7-7.5 எல்லாமே அப்படியே கண்ணை கட்டிடும். ஒரு வேளை உங்களுக்கு முதல் நாள் தூக்கம் வராமல் இருந்தால் செகண்ட் டே கஷ்டப்பட்டு பகலில் தூங்கிடாதீங்க. அப்படியே மேனேஜ் பண்ணி ஏதாவது சாப்பிட்டு இல்லை எங்கேயாவது வெளில போயிட்டு யாராவது பார்த்து பேசுகிறது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். தூங்காமல் 2வது நாள் ஈவினிங் ஒரு 7.5 மணிக்கு அதே மாதிரி முதல் நாள் மாதிரி ஒரு 7.5 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுத்து நல்லா தூங்கிடுங்க. சூப்பராக தூக்கம் வரும், நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 நாள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு 3-4 நாள் அந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் செம்மையாக தெரியும். உங்களுக்கு நல்லா மைண்ட் நல்லா ஒரு மாதிரி காமாக இருக்கும். ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயம், ஏதாவது இது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இதை பண்ணும் அதை பண்ணாலும் ஒரு பால்பிட்டேஷன் அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். நானும் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன், பட் அதெல்லாம் பண்ணும்போது மைண்டை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஆல்வேஸ் அதுவே நேச்சுரலாகவே காமாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக போட்டு அதை பிடிச்சி உழுக்க தேவையெல்லாம் இருக்காது. கூட காயக்கல்பம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் நீங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்காது. இந்த டயட்டில் இருக்கும்போது ஒரு 1 வீக் மேபி அதை மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5வது நாளுக்கு மேலே உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஃபீல். இந்த டயட்டில் இருக்கும்போது நான் ஜிம்முக்கும் போகல, கலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்ஸும் பண்ணலை, யோகா மெடிடேஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்குமோ சொல்லப்போனால் அதை விட நல்லா அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இந்த டயட்டை பற்றி நான் நிறையா பேசியிருந்தாலும் இதை ஒன்ஸ் அகைன் எல்லாருமே இதை ட்ரை பண்ண வேணாம். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறையா பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு காய்ச்சல், சளி, தலைவலி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல், தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை மருந்து அப்படின்ட்டுருந்தால் இது கண்டிப்பாக வேலைக்காகாது. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மாத்திரை மருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்னால்ட் ஏரட் சொல்லியிருக்காரு. நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரீசனே அதுதான். ஸோ அந்த எலிமினேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும் அதெல்லாமே அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில உடல் நலத்தில் ஒரு சில சிக்கல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது சிக்கல் கிடையாது, அது அந்த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஸோ அதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பனாவது ஒரு தடவை ஒரு நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறது, நேச்சுரலாக நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் இந்த மாதிரி ஹெல்தி ஈட்டிங் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறவங்களே, நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்களா, ரெண்டு வேளை மற்ற விஷயங்கள் சாப்பிட்டிங்கன்னா, நார்மலான சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு வேளை கொஞ்சம் இந்த இயற்கை உணவு மாதிரி எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கும் பரவாயில்ல, சூப்பர், அப்படியாவது ட்ரை பண்ணோம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நான் முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன், ஆனால் அதனால் 1% கூட ஹெல்ப்ஃபுல் இல்லை, அது யூஸே ஆகாது அப்படின்றது எனக்கு இது ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இதோடய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம இதிலே ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு அப்புறமா தான் தெரியுது இதோடய எஃபெக்ட் என்ன அப்படின்றது. மற்ற நார்மல் ஃபுட்டு நம்ம முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், ஒரு தடவை சாப்பிட்டா கூட அதோடய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம நார்மலான இது கரெக்டான சாப்பாடு, நம்ம நினைக்கிற விஷயங்கள் எந்த அளவு நம்ம அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது. இது உங்களுக்கு பண்ணுன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு 4 நாள் 5 நாள் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விடணும்னே தோணாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னா, ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கோட அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுற சென்ஸ் அதுவுமே கொஞ்சம் மாறிடும். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் ஃபீலே பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ இதே தான் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவேவா அப்படின்னா, அப்படி ஒரு வேளை ரொம்ப நாள் வேற எங்கேயாவது போகிறோம், அந்த மாதிரி அக்கேஷ்னலாக சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இருக்காது. பட் நான் அந்த மாதிரிலாம் போகும்போது நான் அவ்வளோலாம் சாப்பிட்டதில்லை, ஏன்னா இதோட ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த சாப்பாடெலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இது ஒரு சண்டே, இந்நேரம் எனக்கு ஒரு 1.5 பிளேட் பிரியாணி உள்ளே போயிருக்கோம், ஆனால் அது வேணாம் எதுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ற ரேஞ்சில் ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா அதோட பெனிஃபிட்ஸ், அந்த டேஸ்ட்டை விட இதோட பெனிஃபிட்ஸ் பல மடங்கு அதிகம். டேஸ்ட்டு இதில் எதுவும் லூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ்லேயே வரக்கூடிய டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இந்த டயட்டை யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை நீங்களே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒருவேளை வீட்டில் இருக்கும்போது இல்லை மற்றவங்க நிறையா பார்க்கும்போது அவங்க உங்களை அவங்க அந்த சாப்பிட சாப்பிடும்போது உங்களால் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஃபுல்லஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சும்மா எடுத்து ட்ரை பண்ணால் அது வேலைக்காகாது. இல்லை முக்கியமாக ஒரு கஷ்டம் என்னவாக இருக்கும், நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டோடவே நீங்கள் ஆரம்பித்தாலும் பிகினிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில டைமில் அந்த பசி இல்லாதது உங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ என்ன பசிக்கவே இல்லையே அப்படின்னு தோணும். அப்பப்போ பசிச்சிருச்சா, இன்றைக்கி பசிக்குதா அப்படின்னு நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு யோசிக்க ஃபேக்காக ஒரு ஹங்கர் உருவாகும், அது உங்களுக்கு தெரியும், அது நார்மல் பசி, இந்த பசியும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப பிகினிங்கில் ஒரு 2 நாள் 3 நாள் மேபி அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபேக்கான ஒரு பசி வரும். வெளில எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்மெல் ஏதாவது கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு 4 நாள் மைண்டு தான் உங்களை ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும், இது அது அப்படி இப்படின்னு. ஆனால் அதை கொஞ்சம் நீங்கள் பாதர் பண்ணாமல் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். தலைவலி வரலாம், வாந்தி பேதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்தாலும் அதுங்களை கண்டுக்காமல் அப்படியே போகணும். கழிவுகள் வெளியேறதுனா என்ன, அந்த எலிமினேஷன் ப்ராசஸ், அதெல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, மேபி லூஸ் மோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும், அதை வச்சு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை படுத்துக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் தோணும், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதில் அப்படியெல்லாம் இல்லை, எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்குது. இல்லை மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி உடனே வெயிட் ரெடியூஸ் ஆகும்போது உங்களை கேள்வி கேட்கலாம், இது ஹெல்த்தியா இல்லை இதுவாக இருக்கா, இல்லை உள்ளியாகிட்டே இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமாக, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி மற்றவங்க கேட்கும்போது நீங்கள் அவங்க சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க பயப்படுவாங்க உங்களை பார்த்து. ஸோ அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போது அது வேலைக்காகாது. ஸோ இப்போ எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு வெயிட்டு, ஆனால் இதில் வந்து பார்த்தா எனக்கு சொல்லப்போனால் ஃபேட் லாஸ் ஆன மாதிரி தான், எனக்கு மசில் டெஃபினேஷன்லாம் எதுவும் அவ்வளோ லூஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ எனக்கு ஒன்றும் இதில் அவ்வளோ இதுவாக இல்லை, மேபி ஒரு வேளை இதுவுமே செட் ஆகலை அப்படின்னாலும்
எப்படி உடம்பேற்றுறது, என்னென்ன ஒர்க் அவுட் அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் அதை பற்றிலாம் எந்த வகையிலுமே யோசிக்கல, எதுவுமே நான் பாதர் பண்ணல. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல நாலேஜ் கேதர் பண்ணிட்டு. இல்லை முக்கியமாக நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இப்படி இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணி ஃப்ளேவர்லாம் மாற்ற முடியுமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். ஒரு ஏழு நாள், ஒரு நாலு நாள், அஞ்சு நாள் அந்த மாதிரிலாம் டைம் ஆனதுக்கப்புறம் தேச தேசமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எதை ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நிறைய விஷயம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வரலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.